திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தினேஷ் ராமமூர்த்தி அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்காக அவர் வந்து புங்கை மரம் அழகாக நட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு வீடியோவாக அதை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் அவருடைய கேள்விக்கு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். அவர் வந்து தமிழ் பக்கம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. அந்த யூடியூப் சேனலில் வந்து கவிதைகள், அதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணி கவிதைகள்லாம், தமிழ் கவிதைகள்லாம் வீடியோவாக பண்ணி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு வைக்கிற மாதிரி வீடியோ பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகி 1 மந்த் ஆயிடுச்சு, பட் இன்னும் வந்து சேனல் அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது. ஸோ அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃப்ரீ பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. யூடியூப் வந்து மற்றவங்களோட வீடியோ ஆடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இவர் அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஃப்ரீயாக என்ன யூஸ் பண்ணலாமோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து கம்ப்ளீட்லி அலோட். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் யூடியூப் வந்து நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து யூடியூப் வந்து கன்வின்ஸ் ஆகணும். நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து பல பேர் வந்து விரும்பி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து யூடியூபுக்கும் அது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். கன்வின்சிங்காக இருந்துச்சுனாலே மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அது வந்து இட் இஸ் டூ இயர்லி டு கமெண்ட். இப்போ நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து நல்லது கெட்டது அப்படின்லாம் நம்ம பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் எந்தளவுக்கு அது வந்து யூனிக்காக போடுறீங்க, எந்தளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து விரும்புகிற மாதிரி போடுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சும்மா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ இல்லை 10 வீடியோ போடுறதுனால அது தெரிஞ்சிடாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கிறாங்க, அதிக பேர் வந்து இதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு யூடியூப் கன்வின்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எந்தளவுக்கு யூனிக்காக போடுறீங்க, மற்றவங்களோட இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல். இப்போ நீங்கள் போடுற அந்த கவிதைகள்லாம் உங்களுடைய கவிதைகளாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. மற்றவங்களோட கவிதைகளை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அவங்கக்கிட்ட ரைட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கு யாராவது வந்து கிளைம் பண்ணிடக்கூடாது, என் கவிதையை என் பர்மிஷன் இல்லாமல் இவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கிளைம் வராதபடி பார்த்துக்கோங்க. ஓரளவு வந்து ஃப்ரீ டு யூஸ் கண்டென்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி காப்பிரைட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை வரும். ஸோ அதை தவிர்த்துட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டாக நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்ப டெஃபினட்டாக வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் ரிவ்யூ அப்ரூவ் பண்ணுற வாய்ப்பு அதிகம். அந்த நாள் வந்து விரைவில் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சேனல்ஸ் வந்து இப்போ மானிட்டைசேஷன் வந்து ரிவ்யூவில் தான் இருக்குது, அடிஷ்னல் ரிவ்யூவில் சில பேருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வேறு 1 மந்த்து தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவாக இப்போ வந்து யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் அந்த ரிவ்யூ ப்ராசஸ் முடிக்கிறதுக்கே 3 மந்த்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னு. இந்த 2 மந்த்ஸில் நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து யூனிக்காக ஒரிஜினலாக எந்தவித காப்பிரைட் இஷ்யூவும் இல்லாத மாதிரி மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது, மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்களுக்குமே இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்றதை எனக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்குமே இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சேனலுக்கு வந்து, அதாவது வாட்ஸ்அப் கைண்ட் ஆஃப் வாட்ஸ்அப் வீடியோஸ் போடுற கைண்ட் ஆஃப் சேனல்ஸ்க்கு வந்து யூடியூப் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றது நாங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மற்றபடி நீங்கள் நட்ட அந்த மரத்தை ரெகுலராக பராமரிங்க. நாடு வளமாகட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.